ஆன்மீக குரு அருள்மிகு பங்காரு அடிகளார் அம்மா அவர்களின் திருவுருவ சிலை ஸ்தாபிதம் குருபீட குடமுழுக்கு விழா. அனைவரும் வருக, அன்னை அருள் பெறுக என கரூர் ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை மாவட்ட ஆதிபராசக்தி ஆன்மீக இயக்கங்கள். கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கும் நிலையில் இந்த கனமழையானது எந்தெந்த பகுதிகளில் எவ்வாறாக மழை பொழிவு இருக்கப் போகிறது என்பது தொடர்பான விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் திலகவதி. திலகவதி, இனி நீங்க தொடரலாம். நன்றி பிரியா மற்றும் அருணா. வடகிழக்கு பருவமழை இந்த முறை வழக்கத்தை விட அதிகமாக இருக்கும் அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. 112 விழுக்காடு இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அதனுடைய தொடக்கமான இந்த 3 நாட்கள் நம்ம நிச்சயமா முக்கியமா பார்க்க வேண்டியது 15, 16, 17 இந்த தேதிகளில் எப்படி இருக்கும் வடகிழக்கு பருவமழையினுடைய தாக்கம் அப்படின்னு அதனுடைய தொடக்கத்துல நாம இருக்கும், அதனை அனுபவிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னே சொல்லலாம். சென்னை மக்களை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் காலேஜஸ்க்கு லீவ் விட்டாச்சு, ஒர்க் ஃப்ரம் ஹோம் வாங்கியாச்சு, பிரெட் பால் பாக்கெட் எல்லாம் வாங்கி வச்சாச்சு, யூபிஎஸ் கூட ஃபில் பண்ணியாச்சு. இதுக்காகவாவது மழை பெய்யணும், வண்டியெல்லாம் போய் மேம்பாலத்தில் பார்க் பண்ணிட்டு வந்துட்டாங்க. அந்த அளவுக்கு அதீதமாகவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள்லாம் எடுத்து வச்சிருக்கோம். அந்த அளவுக்கு இன்னும் மழை பெய்யலையே, நேற்று இரவு அந்த அளவுக்கு அதனுடைய தாக்கம் இல்லையே அப்படின்னு நினைக்கலாம். இது வெறும் ட்ரெய்லர் தான், அதாவது டீசர் தான், இன்னும் மெயின் பிக்சர் நம்ம பார்க்கல அப்படின்னு தான் சொல்ல முடியும். இன்றைக்கு இரவு அதாவது புதன்கிழமை வியாழன் மழையினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இனியும் வரக்கூடிய நாட்களில் வடகிழக்கு பருவமழை எப்படி இருக்க போகுது, எந்தெந்த மாவட்டங்களுக்கெல்லாம் மழையை கொடுக்க போகுது, எதனால் இதெல்லாம் ஃபார்ம் ஆகுது அப்படின்ற மாதிரி அதனுடைய டெக்னிகாலிட்டிஸ் அதனுடைய இம்பாக்ட்ஸ் எல்லாம் பற்றி பேசுறதுக்காக நம்மோட தனியார் வானிலை ஆய்வாளர் திரு ஸ்ரீகாந்த் நம்மோடு இருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். முதல்ல நேற்று பெஞ்ச சென்னை மழை எதனால, எந்த சிஸ்டம்னால நேற்று இரவு மழை பெய்தது அப்படின்றத நீங்க விளக்கணும். தெலுங்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய துணை கண்டத்தை பொறுத்த வரைக்கும் 3 சுழற்சிகள் இருக்கு. ஆக்சுவலாக இது வந்து அரபிக்கடல் பகுதியில் நீடிச்சிட்டு இருக்கிற அந்த டிப்ரெஷன், நன்கு அமைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம், சரிங்களா? பரவலாக நம்ம கடந்த ஒரு 24-48 மணி நேரமாக பேசக்கூடிய சுழற்சி இது. தென் கிழக்கு வங்கக்கடலில் இருக்கக்கூடிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இப்போ வந்து அது வந்து வெல் மார்க்டுலோ, நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு போயிடுச்சு. இதுக்கு நடுவில் ஆக்சுவலாக இங்கே ஒரு சுழற்சி ஒன்று இருக்குது, வளிமண்டல சுழற்சி. இது வந்து லோ ப்ரெஷர் கிடையாது, இது ஒரு வளிமண்டல சுழற்சி. இது நேற்று தெற்கு ஆந்திரா கரை அருகே அங்கே ஒரு சுழற்சியாக இருந்துச்சு. ஸோ நேற்று நம்ம மழை பேட்டர்னே பார்த்தோன்னா கூட ஆந்திராவில் நிறைய மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. இது படிப்படியாக கிழக்கிலிருந்து மேற்காக போகும்போது சென்னைக்கு மழை துவங்கிச்சு. அதனால தான் நேற்று இந்த சுழற்சி இருந்ததன் காரணமாக தான் வந்து நமக்கு வந்து அந்த சலனம் இன்ஸ்டெபிலிட்டின்னு சொல்லுவோம். நேற்று வந்து மழை வந்து மழையாக பெய்யலை, இடிமின்னலுடன் கூடிய மழையாக தான் இருந்துச்சு. நைட்டு பல இடங்களில் பயங்கர இடிமின்னலோடு இருந்துச்சு. அதுக்கு காரணம் இந்த சுழற்சி. ஸோ நமக்கு என்ன ஆச்சுன்னா ஒரு சலனம் இருந்துச்சு, அந்த சலனத்தின் காரணமாக மழையுடன் இடிமின்னலுடன் அந்த மழை இருந்துச்சு. ஸோ இப்போ இந்த சலனம் படிப்படியாக மேற்கு நோக்கி நகர ஆரம்பிக்கும். நமக்கு இந்த பக்கம் ஒரு ஏரியா இருக்கு, இந்த பக்கம் ஒரு லோ ப்ரெஷர் ஏரியா இருக்கு, இந்த இடத்துலையும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ இதனுடைய மூமெண்ட் எப்படி இருக்கும் சார் அடுத்தடுத்து? அதாவது பார்த்தீங்கன்னா இது மூணுமே ஒன்றோடு ஒன்று இணைந்து தான் போயிட்டுருக்கு. ஸோ அந்த சுழற்சி வந்து ஒரு பெரிய சுழற்சிக்குள்ள ஒரு 3 சின்ன சின்ன சுழற்சின்னு வச்சுக்கோங்களேன். இது ஈரப்பதத்தை தொடர்ந்து ரீசைக்கிள் பண்ணிக்கிட்டே இருக்கு. அதனால உங்களுக்கு மழை இது அப்படியே படிப்படியாக நகரும் போது உங்களுக்கு மழையின் தன்மையும் சற்று வடக்காக நகர்ந்து அப்படியே நமக்கு வட தமிழக கரை நோக்கி நகரக்கூடும். இதில் என்னென்னா வந்து பியூட்டி என்னென்னா உங்களுக்கு இது வந்து மழை கொடுக்க வேண்டிய இதுதான் மழைக்கு காரணம்னு நம்ம எதிர்பார்த்த நிகழ்வு இன்னும் நடக்கவில்லை, நடக்கலை. அது வந்து அங்கேயே தான் இருக்குது. இப்போ நீங்கள் இதை எடுத்து பார்த்தீங்கன்னா இந்திய வானிலைத்துறை இதை எடுத்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த சலனம் அங்கே தான் இருக்குது. தெற்கு வங்கக்கடல் பகுதியில் இலங்கைக்கு வடகிழக்கு பகுதியில் கிழக்கு வடகிழக்கு பகுதியில் தான் இருக்குது, அங்கேயே தான் இருக்குது. நேற்று வந்து நம்ம வந்து இந்திய வானிலைத்துறை சொன்னதும் அதுதான், நகரவே இல்லை, அங்கேயே தான் இருக்குது. அதுக்கு காரணம் நான் சொன்ன மாதிரி ஆந்திர கரைக்கு அருகே இருந்த அந்த இன்னொரு வளிமண்டல சுழற்சி ஒரு சிக்னல் கொடுக்காமல் அங்கேயே நிற்க வச்சிருச்சு. இப்போ இந்த சுழற்சி மேற்கு போகும்போது இது படிப்படியாக மேற்கு வடமேற்கு திசையில் வடக்கு தமிழக கரை நோக்கி இன்று முதல் நகர ஆரம்பிக்கும். ஒன்று, நகரும் போது நமக்கு டிப்ரெஷனாக உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இன்று இரவோ அல்லது நாளை காலையோ டிப்ரெஷன், அதாவது நன்கு அமைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம். இப்போ அது நன்கு அமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இருக்கு, அது மண்டலமா மாறும். காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அது டிப்ரெஷன். ஒரு 50-50 சான்ஸ் நான் சொல்லுவேன் நன்கு அமைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம், அதாவது டீப் டிப்ரெஷன். அதுக்கு வந்து 50-50 சான்ஸ் தான் சொல்லுவேன், ஏன்னா டைம் இல்லை நமக்கு, ஒரு 48 மணி நேரம் தான் இருக்கு ரஃபா. இன்றைக்கு பொறுத்த வரைக்கும் இனி வரக்கூடிய நாட்களில் நம்ம எந்தெந்த மாவட்டங்களில் மழை எதிர்பார்க்கலாம் சார்?
பரவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி இந்த சுழற்சியானது மேற்கு வடமேற்கு திசை நோக்கி வட தமிழக கரைக்கு வரணும். ஸோ உங்களுக்கு டெல்டாவுக்கு மேலே மத்திய ஆந்திரா வரைக்கும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் அடுத்த 2-3 நாட்களுக்கு இருக்கும். இது வடமேற்கா நகரும் போது படிப்படியாக அந்த சுழற்சிக்கு மேற்கு தென்மேற்கு இருக்க பகுதியில் மழை குறைய ஆரம்பிக்கும். ஸோ இப்போது இது வந்து டெல்டா லேட்டிடியூட் வந்துருச்சுன்னா இங்கெல்லாம் மழை இருக்காது, பாண்டிச்சேரி லேட்டிடியூட் வந்துச்சுன்னா டெல்டாக்கு மழை இருக்காது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். அப்போ என்ன ஆகணும், உங்களுக்கு அந்த மழையின் தாக்கம் மேலே போக ஆரம்பிக்கும், ஓகே, ஆந்திராவை நோக்கி போக ஆரம்பிக்கும், வட தமிழகம் அதனை ஒட்டிய தெற்கு ஆந்திர பகுதிகள். ஸோ இந்த சுழற்சியோடு அது அப்படியே வந்து அந்த மழையும் தொடர்ந்து அது பின்னாடியே போக ஆரம்பிக்கும். வானிலை ஆய்வு மையம், சென்னை வானிலை ஆய்வு மையம் ஆகட்டும், இந்திய வானிலை ஆய்வு மையம் ஆகட்டும், அவங்க கொடுத்துருக்கிற தரவுகளின் அடிப்படையில் வடகடலோர மாவட்டங்கள், வட உள் மாவட்டங்கள், இந்த மாவட்டங்களில் எங்கே அதீத மழை இருக்கும் அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம தொடர்ந்து பேசலாம். ஸ்ரீகாந்த், இன்றைக்கு சென்னைக்கு மேல் இருக்கக்கூடிய மேகக்கூட்டங்கள் எவ்வாறு இருக்கிறது, இனி வரும் நாட்களில் அதனுடைய ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கும், இப்போ இந்த வரைபடம் மூலமாக நம்ம பார்க்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட் ரேடார் பார்த்தீங்கன்னா சென்னைக்கு இது வந்து நம்ம காலையில் பெஞ்ச மழை, ஒரு 6 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் சென்னை மற்றும் வட நகரப்பகுதியில் பெஞ்ச மழை உட்புறம் பகுதிக்கு போயிடுச்சு. இப்போ சென்னைக்கு கிழக்கே இருக்கக்கூடிய இந்த மேகக்குவியல் படிப்படியாக கிழக்கு வடகிழக்குலேருந்து தெற்கு தென்மேற்கு திசைக்கு போகும் அப்படியே இந்த மாதிரி இப்படி, சரிங்களா? ஸோ இது வந்து விட்டு விட்டு வந்து நமக்கு மழை இருந்துகிட்டே இருக்கும். சில சமயங்களில் இந்த மழையின் ஸ்பெல் ஓட ஸ்ட்ரென்த் வந்து கொஞ்சம் மாடரேட் டு ஹெவியாக இருக்கும், பல சமயங்களில் அது வந்து லைட் டு மாடரேட்டாக இருக்கும். ஸோ சில சமயங்களில் சடனாக ஹெவியாக இருக்கும், அப்புறம் கொஞ்சம் கேப் கிடைக்கும். இதுதான் வந்து நெக்ஸ்ட் ஒரு 8-12 ஹவர்ஸ் அப்படி தான் இருக்கும். பகல் பொழுதில் இந்த மாதிரி விட்டு விட்டு பெஞ்சிட்ருக்கும், சில சமயத்தில் மிதமாகவும் அப்படி இருக்கும். 4 நாட்களுக்கு மழை இருக்கும் அப்படின்றது தான் கணிப்பு. இப்போ அதுல வந்து ஒரு நாளா நம்ம கடந்துட்டோம், 14 முடிஞ்சது. அதுலயே பாத்தீங்கன்னா 15 இன்னைக்கு தொடங்கி இருக்கு. 16 17 எப்படி இருக்கும் சார்? 16 தான் வந்து மோஸ்ட்லி நமக்கு இன்டென்ஸ் ரெயின் இருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்த நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இருக்கு பாத்தீங்களா, அது வலுப்பெற்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமா சென்னைக்கு கிழக்கே நாளைக்கு மாலை இரவு பொழுதில் இருக்கும். அப்போ நமக்கு என்ன ஆகுதுன்னா வந்து இந்த மேக குவியல், இந்த சர்க்குலேஷனுக்கு மேற்கு புறம் இருக்கக்கூடிய இந்த மேக குவியல், இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய மேக குவியல் வட தமிழகம் மற்றும் தெற்கு ஆந்திர கரை பகுதியில் இருக்கும். அப்போ என்ன ஆகுன்னா நமக்கு அந்த சமயத்தில் தான் இந்த தொடர்ந்து பெய்யக்கூடிய மழை இருக்கும். அதாவது நாளை மத்தியானம்லேருந்து இரவு 17 அதிகாலை வரைக்கும் நம்ம பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு நான்ஸ்டாப் ரெயின்ஸ்னு எடுத்துக்கலாம். பட் நான்ஸ்டாப் ஹெவி ரெயின்ஸ் இருக்குமான்னா இப்போதைக்கு அதை சொல்ல முடியாது, பட் நான்ஸ்டாப் ஹெவி ரெயின்ஸ் நாளைக்கு மத்தியானம். இதில் எனக்கு என்ன கேட்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா, இப்போ நேற்று இரவு பெய்த மழையே வந்து 5 சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு பல இடங்களில், 10 சென்டிமீட்டர் இன்று காலை வரைக்கும் நீங்கள் எடுத்தீங்கன்னா அது 10 சென்டிமீட்டர் ஆச்சரியமாக இருந்தது. அப்படின்னா நம்ம 100 சென்டிமீட்டர்லாம் ரொம்ப சீக்கிரமாகவே ஹிட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல ஆரம்பிச்சாங்க. இப்போ இந்த 3 நாட்களில் எவ்வளவு சென்டிமீட்டர் வரைக்கும் மழை? ஆன் ஆவரேஜ் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து நேற்று ஒரு 10 ஆல்ரெடி வந்துருச்சு. அதுக்கு முந்தின நேற்று காலை 8:30 நிலவரம் பார்த்தீங்கன்னா சில இடங்கள் அங்கேயும் 3-5 சென்டிமீட்டர் வந்துச்சு. ஸோ சென்னையை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி பல இடங்களில் 10 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பதிவாகியிருக்கு இந்த சலனத்திலேருந்து. இன்னொரு 20-25 சென்டிமீட்டர் நிச்சயமாக நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ ஓவராலாக 17 வரைக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா சென்னை பரவலாக பல இடங்களில் 30-40 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை மொத்தமாக பதிவாகியிருக்கும். இந்த நவம்பர் டிசம்பர் இந்த காலகட்டம் நமக்கு எப்படி சார் இருக்கும் இந்த வருஷம்? இந்த ஆண்டு லானின ஆண்டு. லானினா எப்படின்னா ஒன்று கொடுத்து கெடுக்கும், இல்லை கொடுக்காம கெடுக்கும். ஒன்று ரொம்ப வறட்சியாக இருக்கும், இல்லைனா மழை பெஞ்சே தள்ளும். 2016 இருக்குது, 2005 இருக்குது, 2010 இருக்குது. இந்த மாதிரி வெள்ளம் கொடுத்த ஆண்டுகளும் இருக்குது, வறட்சி கொடுத்த ஆண்டுகளும் இருக்குது. அக்டோபர் இது வரைக்கும் பெய்த மழையை பார்த்தோன்னா இது வந்து வெள்ளம் கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்குமோ அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா வந்து உட்புற பகுதிகளில் பரவலாக நல்ல மழை பெஞ்சிருக்கு முதல் 15 நாள். இப்போ கடலோர பகுதிகளில் மழை ஆரம்பிச்சிருச்சு, இதுக்கு மேலே கடலோர பகுதியில் தான் தொடர்ந்து மழை பெய்ய போகுது, ஏன்னா வடகிழக்கு பருவமழை தூங்க போகுது. ஸோ இந்த ஆண்டு பெரும்பாலும் இயல்பிற்கு அதிகமாக இருக்கக்கூடிய சூழலை தான் நம்ம எதிர்பார்க்குறோம். இந்திய வானிலத்திலும் இயல்பிற்கு 12% அதிகம்னு தான் இந்த ஆண்டு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அதிக மழையை தான் எதிர்பார்க்கணும். லானினா ஆண்டுங்கிறதுனால ஜனவரி வரைக்கும் மழை போகிறதுக்கான வாய்ப்புகள் எப்பவுமே ஜாஸ்தி. இப்போ நவம்பர் டிசம்பரில் இன்னுமே நம்ம அதிக மழையை எதிர்பார்க்கலாம். ஆமாம், சாதாரணமாக இப்போ 2015 நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சென்னை பொறுத்த வரைக்கும் அந்த 1st-2nd December ஸ்பெல்லுக்கு அப்புறம் மழை வரல, நின்றுடுச்சு, ஆல்மோஸ்ட் ஸ்டாப். 2024 நம்ம அந்த மாதிரிலாம் எதிர்பார்க்க முடியாது, டிசம்பர் கடைசி வரைக்கும் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
சார், நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. நம்ம இனி அடுத்தடுத்த செய்தி தொகுப்புகள்லையும் நிறைய அது கொடுத்த டெக்னிக்காலிட்டிஸ் எவ்வாறு தாக்கங்கள் இருக்க போகுது அப்படின்றத பற்றியெல்லாம் பேசலாம். இனி தொடர்ந்து புதிய விடியிலிருந்து அருணா மற்றும் பிரியதர்ஷன் இணைக்கிறார். ஓவர் டு யூ. நிச்சயமாக கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கும் நிலையில் அடுத்து வரும் நாட்களில் மழை பொழிவு எந்தெந்த பகுதிகளில் எவ்வளவு இருக்கும் அப்படிங்கிறது உள்ளிட்ட மேலும் பல்வேறு விஷயங்கள் குறித்து கலந்துரையாடியமைக்கு நன்றி திலகவதி. ஆன்மீக குரு அருள்மிகு பங்காறு அடிகளார் அம்மா அவர்களின் திருவுருவ சிலை ஸ்தாபிதம் குருபீட குடமுழுக்கு விழா. அனைவரும் வருக, அன்னை அருள் பெறுக என கரூர், ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை மாவட்ட ஆதிபராசக்தி ஆன்மீக இயக்கங்கள்.